வணக்கம் குஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீச் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீச் சுண்டலுக்கு ஒரு 400 கிராம் ஒயிட் பட்டாணி எடுத்துருக்கேங்க. அது வந்து ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது வந்து பீச் சுண்டல்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து நம்ம ஒயிட் பட்டாணியில் தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஒயிட் பட்டாணியை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் காய வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து அதிகமாக வேக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே 2 தக்காளி வந்து நல்லா கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மிளகாய் போட்டிருக்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்குறவங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆனால் நம்ம வந்து பட்டெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டதுனால கரம் மசாலா போட்டோம்னா டோட்டலாக அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும், அதனால் வேண்டாம். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சுங்க. இந்தளவுக்கு போதும். பட்டாணி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து அந்த மசாலோட நல்லா கிளறி விடணுங்க. இப்போ நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். பீச் சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து நம்ம லைட்டாக வெங்காயம் வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க. சாப்பிட்றப்ப நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மல்லி வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, லைட்டாக போட்டுக்கலாம். சுவையான பீச் சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டைம் நம்ம
நல்ல ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.